கண்ணா பாப்பு கவனிங்க என்ன கொடுத்திருக்காங்க கிழக்கு திசையை நோக்கி நிற்கும் ஒருவர் மோதோ நீங்க என்ன போட்டுறணும் லைன் போட்டுறணும் சரியா அடிக்கணும் நீ ஒரு லைன் போட்டுக்கோ இப்போ இத எழுதுங்க என்னது கிழக்கு கிழக்கு மேற்கு இது என்னது வடக்கு தெற்கு இப்ப திசை கொடுத்திருக்கிறதுனால நம்ம திசையையும் இங்க எழுதிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் இங்க திசையையும் எழுதிக்கலாம் புரியறதுக்காக நான் இப்படி யூஸ் பண்றேன் டிக்கண்ணு ஏன்னா கத்துக்கும் போது இப்படி இது பண்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது ரைட்டுங்களா இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா வடகிழக்கு இது என்னடிக்கண்ணு வடகிழக்கு வடக்கு கிழக்கு வடகிழக்கு இங்க என்ன எழுதணும் தென்கிழக்கு இது என்னடிக்கண்ணு தென்கிழக்கு இது என்ன எழுதணும் தென்மேற்கு இது என்னடிக்கண்ணு தென்மேற்கு எப்பவுமே இந்த வடக்கு கிழக்குன்றதுதான் தொடக்கத்துல வரணும் கிழக்கு மேற்கு வந்து அடுத்ததா வரணும் இந்த இடத்துல என்ன எழுதணும் வட மேற்கு இப்ப திசைகள் இந்த துணை திசைகளையும் எழுதிக்க புரியுதுங்களா இப்ப நம்ம கணக்குக்கு போலாமா ரைட் கவனிடுகன் கிழக்கு திசையை நோக்கி நிற்கும் ஒருவர் சோ இங்க நிக்கிறார் அவர் சரிங்களா இங்க நிக்கிறார் கிழக்கு திசையை நோக்கி நிற்கும் ஒருவர் ரைட்டுங்களா இங்க நிக்கிறார் ஆக்சுவலா இதை இப்படி போடுறதுக்கு பதிலா இப்படி போட்டுக்கலாம் கிழக்கு திசையை நோக்கி நிற்கும் ஒருவர் ரைட்டா இந்த பக்கம் பார்த்து நிக்கிறவரு என்ன பண்றாங்கன்னா கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறார் கண்ணு இதுல ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கோங்க கண்ணு இந்த பூஜ்யம் வருது இல்ல 90, 180, 270 இதுக்கெல்லாம் பாருங்களேன் இரட்டைப்படை எண்களா இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன அது நகர வேண்டிய கோடுகள் என்ன அது இரட்டைப்படை எண்கள் 90னா 2 கோடு நகரணும் 180னா 4 கோடு நகரணும் 270னா 6 கோடு நகரணும் இந்த மெத்தட வச்சு செய்யலாம் இல்ல புரிஞ்சு திசையை எழுதிட்டோம்னா நம்ம புரிஞ்சே கூட செஞ்சிடலாம் அடுத்த 135ல 3 வருதா அடிக்கண்ணு 135ல 3 வருதா ரைட்டா ரைட்லயா 135ல 3 அப்ப 3 ரைட்டா இங்க 5 வருதா 5 கோடு ரைட்டுங்களா இது 317க்கு கடைசியாவதான் வருது 315க்கு 7 கோடுன்னு அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஐடியா வச்சுக்கோங்க இந்த பூஜ்யம் முடியறதுக்கெல்லாம் இரட்டைப்படை எண்கள் 90க்கு 2, 180க்கு 4, 270க்கு 6 இதை மறந்துடாதீங்க இது 3 தெரிஞ்சுக்கிட்டா இது நமக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா புரியுதுங்களா 135, 225, 315க்கு தெரிஞ்சிடும் இப்ப கவனிங்க டிக்கண்ணே இந்த இடத்துல இப்ப என்ன பண்றாரு இங்க நிக்கிறாரா என்ன கொடுத்திருக்காங்க ஒருவர் கடிகார திசை கடிகார திசை என்ன இது வந்து கடிகார திசை ரைட்டா இப்படிதானே கடிகாரம் ஓடும் ரைட்டா கடிகார எதிர் திசைனா எப்படி வரும் கடிகார எதிர் திசைனா இப்படி வரும் இது வந்து எதிர் புரியுதா இது என்னது கடிகார திசை ரைட்டுங்களா இப்ப இங்கேருந்து கடிகார திசையில வராங்க எந்த திசையில வராங்க கடிகார திசையில வராங்க எத்தனை டிகிரி 45 டிகிரி ரைட்டுங்களா இதுதான் 45 டிகிரி மீண்டும் அதே கடிகார திசையில் 180 புரியுதுங்களா ரைட்டா ரைட்லியா அப்ப 1, 2, 3, 4 நகர வேண்டிய கோடுகள் ஏன்னா இங்க இருக்கிறீங்க நீங்க அதனால 1, 2, 3, 4 இது ஒரு விதம் நகர வேண்டிய கோடுகளை வச்சு இல்ல அப்படின்னால 180 அப்படின்றது என்னன்னா கண்ணு அரை வட்டம் 180ன்றது என்னது அரை வட்டம் புரியுதுங்களா பாருங்க வேற கலர்ல போட்டுக்கிறேன் கூட பட்டையா போட்டுக்கிறேன் பாருங்க 180ன்றது என்னடிக்கன்னா அரை வட்டம் தா ரைட்டா கரெக்டா இங்கதானே இருந்துச்சு அப்ப கரெக்டா இதுக்கு நேரா வந்து நிக்கும் இதுதான் சரிங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிங்க திரும்பி இப்ப இங்க வந்து சேர்ந்துட்டாங்க ரைட்டுங்களா இங்க வந்து சேர்ந்தாச்சு திரும்பி கடிகார எதிர் திசையில் எதிர் அடிக்கன்னு கடிகார எதிர் திசையில் இங்க நிக்கிறாங்க கடிகார எதிர் திசையில் 270
அப்ப எத்தனை கோடு? ஒன்னு ரெண்டு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கோடுகள். ஒரு விதத்துல கோடுகள்ல இப்ப இங்கே நீங்க வந்தா இது எத்தனை டிகிரி? 180 டிகிரி. இது என்னது? 180 டிகிரி பிளஸ் 90 டிகிரி, அவ்வளவு 270 டிகிரி. ஒரு முறை மட்டும் கத்துக்க கூடாது, ரெண்டு முறையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணு, இது வந்து போட்டி தேர்வு, ஒரு மார்க் கூட விடக்கூடாது. அதனால இந்த நகரும் கோடுகள்னு வைக்கும் போது உனக்கு என்னடி கண்ணு வந்துச்சுங்க? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, 270க்கு ஆறு கோடு நகர்ந்துச்சா? நகர்ந்துச்சா? நகர்லையா? புரியுது அடிக்கண்ண? அப்ப என்ன திசை வந்திருக்குது? வடகிழக்கு. இது என்ன அடிக்கண்ண? வடகிழக்கு. அப்ப ஆன்சர் என்னடா கண்ணா உங்களுக்கு இங்க? வடகிழக்கு. இதுதான் ஆன்சர். புரியுதா? புரிஞ்சுதா? புரியலையா? இங்கேயும் அப்படிதான். இந்த கோடு சொன்னோம்ல நம்ம, இந்த இடத்துல எத்தனை கோடுன்னு சொன்னோமா? அப்ப பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு, புரியுதுங்களா? இந்த இடத்துக்கு 45 டிகிரிக்கு முத, இது இங்க இருந்து வரக்கூடாது. இது 45 டிகிரி முத, என்னது இது? 45 டிகிரி. இது வந்து 45 டிகிரிக்கு வேற கலர் எடுத்து, இது ஒரு கலர் இல்லையா? இந்த இது வந்து 45 டிகிரி. அதனால இதுல வந்து நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலா 45 டிகிரி ஒரு கோடுன்றது தேவையே இல்லை, அது மைண்ட்லயே செட் ஆயிடும். அடுத்தது என்ன சொன்னாங்க அவங்க, நல்லா கவனிக்கணும். 180 டிகிரி. 180னா எத்தனை கோடு வரணும்? நாலு கோடு வரணும், வேற ஒண்ணும் இல்ல. 180 நாலால வகுத்தோம்னா, புரியுதுங்களா? இப்ப 45 டிகிரி, புரியுதுங்களா? அதான் 4 45 180, ரைட்டுங்களா? அவ்வளவுதான். இங்க பாருங்க, 4 16 மிச்சம் 2 20 5 4 20, 4 × 45 180, வேற ஒண்ணும் இல்ல. அதான் 4 கோடு. இப்ப பாருங்க, இங்க போட்டு கட்டாத பாருங்க, ஒரு கோடு ரெண்டு கோடு மூணு கோடு நாலு கோடு, சரியா அடிக்கணும். இன்னொன்னு பாருங்க, இது அரை வட்டமா இருக்கா இல்லையா? புரியுது அடிக்கணும். அதனாலதான் அப்படி சொன்ன. அதே மாதிரி இங்க 270 அப்படின்னா எத்தனை 45? 6 45, வேற ஒண்ணு கிடையாது. அதுதான் 1 2 3 4 5 6, எங்க நிக்கிறாங்களோ அதுக்கு அடுத்ததுல இருந்தான் கவுண்டிங். இதுதான் 1 2. இதுல இப்படி வரும்போது என்ன வந்துச்சு நமக்கு? இது 45 டிகிரி ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துச்சு. இது ஒன்னு, இது என்னது? ரெண்டு. இது என்னது? மூணு. இது என்ன? நாலு. புரியுதா? புரியறதுக்காக மறுபடியும் நடத்தின, சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா? கண்ணா கவனி, ஒரு கடிகாரத்தில் 3 மணி என காட்டுகிறது, காட்டுதா? அப்போது நிமிடமுள் மேற்கு திசையை காட்டுகிறது எனில், என்ன முள்ள? நிமிடமுள். இது எதுல அடிக்கணும்? எதுடிக்கணும்? நிமிடமுள். தவறு. இதுதான் நிமிடமுள், கரெக்டா? இதுதான் என்னது? நிமிடமுள். நிமிடமுள் எந்த திசையை காட்டுதான்? மேற்கு திசையை காட்டுகிறது. நம்ம எப்போதுமே இங்க வடக்கு தாண்டி கண்ணு எழுதுவோம், ஆனா இங்க கணக்குல கொடுத்துருக்கறதுனால நான் இங்க மேற்குன்னு எழுதி இருக்கிறேன். அப்ப கண்டிப்பா என்னது? கிழக்கு இங்கதான். புரியுதுங்களா? நான் சொல்லியிருக்கேன், கிழக்க நோக்கி நின்னு, புரியுதுங்களா? கிழக்க நோக்கி நிக்கணும். நின்னுட்டு இப்ப இந்த இங்க இத நோக்கி நிக்கிறோம். நிக்கும் போது இடது கை பக்கம் எதிரி கண்ணு வரும். இப்ப நல்லா நின்னுக்கோங்க, இங்க பாக்குறீங்க, இப்ப எந்த பக்கம் பாக்குறீங்க? இந்த பக்கம். அப்ப இடது கை பக்கம் எது வரும்? இதுதான் வரும். அப்ப இது வடக்கு. நம்ம சொல்லியிருக்கோமா, கிழக்கை நோக்கி நின்னு கையை ரெண்டு கையை விரிச்சோம்னா இடது கை பக்கம் வடக்கு. இது என்னது? தெற்கு. அப்ப சிறிய முள் எனில் மணிமுள். எது மணிமுள்? இதுதான் மணிமுள். இதுதான் மணிமுள் இல்லையா? இந்த மணிமுள் எந்த திசையில இருக்கு? வெரி குட். எதுல இருக்குது? வடக்கு திசையில் உள்ளது. அப்ப ஆன்சர் என்னடி கண்ணு? வடக்கு. புரிஞ்சுதா அடிக்கண்ண? புரியுதா? புரியலையா? அதனால நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்க வடக்குன்னு எழுதி அதுக்கப்புறம் கடிகாரத்தை திருப்பி எல்லாம் செய்வேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, மேற்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால மேற்கு எழுதியாச்சு, இங்க கிழக்கு. அப்ப கிழக்க நோக்கி நில்லுங்க. உங்க மூஞ்சி வந்து கிழக்க நோக்கி நிக்கணும். நிக்கும் போது உன்னுடைய இடது கை பக்கம், உன்னுடைய இடது கை பக்கம், லெப்ட் ஹேண்ட், இடக்கை பக்கம் எதை நோக்கி நிற்க வேண்டும்? கிழக்கு நோக்கி நிற்றல். புரியுதா? கிழக்கு நோக்கி நிற்றல். எந்த பக்கம்? இடக்கை பக்கம்
வடக்கு. அப்ப அதுக்கு நேரா தெற்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்டா? அதனால நீங்க என்ன பண்ண வேணாம், இந்த கணக்குக்கு இது மாதிரி கணக்குகளுக்கு வடக்கம் ஃபர்ஸ்ட் குறிக்க வேண்டாம். ஏன்னா அவங்க கொடுத்ததுனால நான் வந்து இப்படி மாத்தி எழுதிக்கிட்டேன். சரியாடி கண்ணு, அப்பதான் கணக்கு செய்யறதுக்கு நம்ம என்ன இருக்கும், எளிமையா இருக்கும். சரியா? புரியுதா? வெரி குட்.